ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ராகி பிடி கொல்கட்டை தான் பார்க்க போகிறோம். நம்ம இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக டின்னர் ரெசிபி நிறைய பார்த்துருக்கோம். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்காக கூட எடுத்துக்கலாம், 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். ராகியில் வந்து இரும்பு சத்தும் கால்சியமும் அதிகன்றனால கண்டிப்பாக நம்ம உணவில் வந்து ஒரு முறையாவது, வாரத்துக்கு ஒரு முறையாவது சேர்த்துக்கிறணும். எப்படி செய்யலாம்னு பார்க்குறது முன்னாடி நம்மளோட கேஹெச் யூடியூப் சேனலை வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு கால் கப் அளவுக்கு சிவப்பு அவல் எடுத்திருக்கேன். 2 ஏலக்காய், கொஞ்சம் போல் தேங்காய் எடுத்துக்கலாம். 1-2 ஸ்லைஸ் தேங்காய் சரியாக இருக்கும். அதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ராகி மாவு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவு நான் இன்ஸ்டன்ட் மாவு தான் வாங்கியிருக்கேன். நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவுனாலும் ஓகே. 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பவுடரையும் இதில் ஆட் பண்ணிடலாம். துளி அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஆட் பண்ணணும். மொத்தமாக ஊற்றிடாதீங்க. நான் 1/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்தேன். அதில் 1/2 கப் அளவு தண்ணியும் வந்து எனக்கு போதுமானதாக இருந்துச்சு. நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கலந்துக்க ஆரம்பிங்க. நீங்கள் வெள்ளைப்பாகா கூட ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளைப்பாகனா 1/2 கப்புக்கு 1/4 கப் அளவு தண்ணி விட்டு நல்லா அதை வடிகட்டிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நெய் வந்து ரொம்ப நல்லது தான் உடம்புக்கு, வாசனையாகவும் இருக்கும் நல்லா. இப்போ இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பிடிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ நான் ஆல்ரெடி இட்லி பாத்திரத்தை வந்து நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டேன். இப்போ அதில் ஒரு வெள்ளை துணியை விரிச்சிட்டு இதை ஃபுல்லாக நம்ம வச்சு வேக விட போகிறோம். ஒரு 10-15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டிங்கன்னா சூப்பரான பிடி கொழுக்கட்டை வந்து தயார். டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாகவே இருந்துச்சுங்க, நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டையும் கொடுங்க. லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேரை போய் சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.